अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिया गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री சக மனிதனை வந்து மனிதன் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ள கோயிலில் போயிட்டு என்ன சாமி நம்மளுக்காக அவங்க வேண்டுவாங்க, அது வந்து இறைவன் வந்து அருள் புரிவாரா? கண்டிப்பாக அவங்க எந்த கோயிலில் போனாலும் இறைவன் இல்லை, முதல்ல சிலை தான் இருக்குது. அந்த சிலை யார் சிலைனா உன் சிலை தான் அங்கே வச்சுக்கிது. கடவுள் அப்படியே இருக்கிறாரு, கத்தி கப்படாலாம் வச்சு நீட்டி கீட்லாம் வச்சுன்னா கடவுள் இருக்கிறாரு. சொல்லு, கடவுள் இந்த உலகத்தை படைச்ச கடவுளுக்கு உலகத்தை அழிக்கிறதுக்கோ உலகத்தை தண்டனை கொடுக்கதோ இதெல்லாம் தேவையில்லை. சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடுமே. அப்போ அங்கே ஏன் வச்சுக்குது? ஒரு இடத்துல எல்லா பொருளையும் கொடுத்து கடவுளை வச்சுக்குது, ஒரு பொருத்தில் எதுவும் இல்லாத ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்குது. என்னன்னா நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, கொடூரமான மனிதனும் இருக்கிறான். அது நீ தான், அது ஆயுதெல்லாம் வச்சு கொலை பண்ணுற மாதிரி இருக்கிற அதுவும் நீ தான். உன்னை நீ மாற்றிக்கோன்றது தான் கோவில் வழிபாடு. கடவுள் வழிபாடே கிடையாது, சில வழிபாடு தானே. கடவுள் எங்கேக்குது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் கடவுள் வழிபாடு பண்ணுறாரு, அவரே பாவம் செத்து போகிறார். அப்புறம் கடவுள் வழிபாடு பண்ணால் கடவுள் அவர்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். வக்கீல் இது வரைக்கும் யார்? கடவுள்ன்றது மனிதனுக்குள்ளகிறான், மனிதன் தேடி எடுக்கணும், தேடி எடுத்தால் கடவுளோடு இணையலாம். அதனால தான் சொன்னாகும், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னா. உன் மனசை உடம்பெல்லாம் செலுத்திக்கினேன்னா ஒரு பயணம் கிடையாது, அதை சுழியில் நிறுத்தினா உனக்கு மோட்சம் முக்தி கிடைக்கின்றா. இப்போ கடவுளுகள் வந்து சாராயம் சுருட்டு வச்சு சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா? சாராயம் தானே வைக்கிறான். ஐயோ, வேற எதையோ கூட வைக்கிறாமா? என்ன சாமி வைக்கிறாங்க? இவன் சாப்பிட வச்சுக்கணும். சாமி எப்பன்னா சாப்பிட்டு செய்வேன். அப்போ வடை பாயசம் செய்து வீட்டில் போட்டேன், இலை போட்டு வடை பாயசம் போட்டுக்கிறேன், மூணு இலை போட்டேன். சாமி வந்து சாப்பிட்டுச்சுன்னா மறு மாதம் நீ சாமியே கும்பிட மாட்டேன். கடை வாங்கி வந்து நான் 500 ரூபாய் செலவு பண்ணி வடை பாயசம் போட்டு நம்ம நல்ல நான் சாப்பிட்லான்னு பார்த்தா அது மொத்தத்தையும் சாமி சாப்பிட்டு போச்சு. அதனால இனி நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு போகிறான். 2 கிலோ கோழிக்கறி வாங்குறான், 5 முட்டை வாங்குறான், 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குறான், எல்லாத்தையும் போட்டு ஆக்கி போட்டு சாமி கும்பிட்றான். சாமி எப்போ சாப்பிட்டுக்குமா? இவன்ல சாப்பிட்றான். இவன் சாப்பிட்டா தான் உயிரோடு இருப்பான், அதுக்காக அந்த ஆகாரத்தை கொடுத்துருக்குறான். சாமி வந்து உன்னை காப்பாற்றாது, ஆகாரம் தான் உன்னை காப்பாற்றும். ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னா உயிர் என்னமுன்னே ஒன்று இல்லை உலகம். சாமி வாழ்க்கையில் அடிபடாத வாழணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறான். நான் உடனே சொல்கிறேன், நீ தாய் வயிற்றுல பிறக்கும் போது அடிப்பட்டு தானடா பிறந்த உலகத்தில் இருக்கு. அடிப்படாத மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது. என்ன குழந்தை பிறக்க முடியல, ஆயுத கேசன்னு போட்டு வலிக்கிறான். அது கிளாம்ப், கிளாம்ப் போட்டு அந்த கிளாம்ப் போட்டு வலிக்கும் போது அந்த சதை வந்து முத்தல் இல்லாததால் அந்த கிளாம்ப் வந்து அப்படியே ஊனிடும். அது வளர்ந்த பிறகு கூட அந்த அடையாளம் இருக்கும். அப்போ தாய் கர்ப்பத்திலேருந்து வரும்போதே இவன் அடிபட்டு தான் இந்த பூமிக்கு வரும். வாழ்க்கை எங்கே அடிபடாத வாழ? பொண்டாட்டிக்கிட்ட அடிபடுறான், பிள்ளைங்கக்கிட்ட அடிபடுறான், வேலை செய்கிற இடத்துல அடிபடுறான். அடிபடாத உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது. அப்படியே மீசையை முறிக்கின்னு வருவான், என்ன மாதிரி ஆளே இல்லைன்னுட்டு வருவான். வீட்டுக்கு போனான்னா பொம்பளை மாதிரி உட்காந்துருவான் ஒரு ஓரமாக. ஏன்னா அவன் வெளியே காட்டின செயலெல்லாம் வீட்டாண்ட கட்ட முடியாது, தொடப்பை கட்ட பிஞ்சிடும்.
தோற்றத்தை வச்சு அவன் செயலை வச்சு அவன் வாழ்க்கையை எடை போடவே முடியாது. அதே நேரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிராமின்ஸ் வந்து மீசை இருக்காது, தாடி இருக்காது, கொண்டை போட்டு நிற்பான், எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பான். அவன் பிராமண, அவன் பெண்ணுடைய உறவுக்கு அவ்வளோ ஆசைப்படக்கூடாது, ஏன்னா தெய்வ வழிபாட்டில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு 10 குழந்தை இருக்கும். இப்போ பெரிய பெரிய மீசை முறுக்கு நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய ரவுடினா, குழந்தைய இருக்க வம்சமே இருக்காது. அப்படி நீ எங்கடா ஆம்பளை, அவன் தான் ஆம்பளை, மீசை இல்லைன்னா கூட அவன் தான் ஆம்பளை. அதனால் நம்மளுடைய தோற்றத்தை வச்சு நம்மளுடைய செயலை வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை எடப்போட முடியாது. பல பெரிய கோயிலில் வந்து சித்தர்கள் ஜீவசமாதி வந்து மறைச்சி வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா சுவாமி, தேடி போகும் பக்தர்கள் வந்து அனுமதிக்கிறது கிடையாது, அதனுடைய நோக்கம் என்ன சுவாமி? பெரிய பெரிய கோயில் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கோயிலெல்லாம் மகான்களும் சித்தர்களும் சமாதிக்கும். ஆனால் இந்த இப்போ நம்ம கூட அந்த மகான்களுக்கு செலை வச்சோம், செலை வச்சு அப்படியே தான் விட்டேன் நான். இதை இந்த ஜனங்க பார்க்கட்டும்னு விட்டேன், ஆனால் ஜனங்க பார்க்கல, அதை ஃபால் பண்ணிட்டு இருந்தோம். சுரண்ட ஆரம்பிக்குது, டீ குடிச்சிட்டு அதுலேயே ஊற்றுதுங்க, கப்பு அதுலேயே போட்டுங்க. அதனால் 400,000 ரூபாய் செலவு பண்ணி கண்ணாடி போட்டுருக்கோம். அப்போது மகான்கள் இருக்கிற ஜீவ சமாதியில் மனுஷன் பூந்தான்னா அந்த மகான் சமாதியை மனுஷன் சமாதி ஆகிடுவோம். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டு நீ எல்லாம் இங்கே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிற வச்சுக்கிறானே தவிர, அங்கே போகிறதாலேயோ போகாதாலேயோ மகானுக்கு ஒரு பயனும் கிடையாது. மகானுடைய நிலை மறைஞ்சு போயிட்டான், அவன் வானத்திலேருந்து மறைஞ்சி இந்த உலகத்துக்கு என்ன செயல் செய்யணும், அவனை யார் நினைக்கிறான், அவனுக்கு என்ன நன்மை செய்யணும், அதை செய்து நினைக்கிறான். சமாதியில் அங்கே ஒன்றும் கிடையாது. சொல்லும் அனிமா மகிமா இலகுமா கரிமா பிராப்தி வசுதத்தம் பிரக்யம் ஈச தத்துவம் அட்டமா, எட்டு விதமான சித்துகள். இந்த எட்டு விதமான சித்துக்களில் வந்து சராசரி மனிதனால் ஒரு சித்தை கூட பெற முடியாது. எவன் ஒருத்தன் உலகத்தை வெறுத்து மனம் இல்லாத வாழறனோ அவனுக்கு தான் எட்டு விதமான சித்துக்கள் கை கூடும். அந்த எட்டு சித்துக்களும் வந்து சித்தர்கள் வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம், நமக்கு அது சாத்தியமே கிடையாது. நமக்கு சித்துக்கள் சாத்தியப்பட்டதுனாவே பக்கத்தோட்டுக்காரங்கெல்லாம் அழிஞ்சு போடுவோம். ஏன்னா 10 ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தன் 10 பைசா கூட இல்லாதானே அவனை பார்த்தாலும் கேலி பண்ற உலகம் நம்ம. அப்போது எட்டு விதமான சித்துக்கள் இவனுக்கு கை கூடுச்சுன்னா இவன் சும்மா இருப்பானா ஊரில்? என்னை விட பெரிய ஆளே இல்லைன்னு அழிச்சிடுவான். ஆனால் அவ்வளோ சித்துக்களை வச்சுக்கினா அவன் யாருக்குமே தீங்கு செய்யறதில்லை. எங்கே நன்மை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு அவன் போய்கினே இருப்பான். அவன் அதில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்லை. ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்தீங்கன்னா இந்த 10 ரூபாயை கூட்டு நாளைக்கு அந்த 10 ரூபாய்க்கு பதில் 10 விதமான வேலை வாங்கியிருக்கவர். அப்போ ஒரு உதவிகளை வந்து பிரதிபலனோடு செய்கிறேன், அவங்க வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்ல, அவங்களுக்கு தேவையும் இல்லை. அதனால அவங்களுக்கு அது சாத்தியம், மனிதருக்கு அது சாத்தியம் இல்லைம்மா. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டும்ன்றது உசுவாசு நின்று ஜனங்கள் வெளியே நின்றது, அதே மழை பெஞ்சதுன்னா சிதறி போயிருக்கோம். இப்படிலாம் சிதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயும் போடலாம் சாப்பாட்டுக்கு, அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயில் எப்படியோ வெயிலில் கீழே வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது.
அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். இது யாருக்குமே உரிமை கிடையாது, எனக்கும் உரிமை கிடையாது, உங்களுக்கும் உரிமை கிடையாது, இந்த உலகத்துக்கு உரிமைன்னு கட்டி வச்சிருக்கிறோம். அதனால அது எல்லாருக்கும் பயன் தரணும். நான் மறைஞ்சாலும் நம்ம செய்த உதவிகள் இந்த உலகத்தில் இருக்கணும், அது பல பேருக்கு பயன் தரணும். அதனால முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க கட்டாயம் கிடையாது, சிரமப்படாதீங்க. நன்றி, வணக்கம். மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோ, புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம்.